Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஜ்மா பிரியாணி. அதுக்கு 1 கப் ராஜ்மா வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டேன். அதை இப்ப ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துக்கேன். இப்ப பிரியாணி ஆரம்பிக்கும் போது இத சோக் பண்ணிக்க போறேன். சோ பிரியாணி प्रिपरेशन ஆகும் போது இது சோக் ஆயிருக்கும். இப்ப நம்ம குக்கர் அடுப்புல வச்சாச்சு. ஆன் பண்ணிக்கிறோம். இது 1 கப் ரைஸ்க்கு உரியது காட்டுறேன். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அளவு இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ghee யூஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா கடைசில ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து ஒரு பட்டை ஒரு 3 கிராம் அவ்வளவுதான். ஒரு சின்ன ஆனியன் இதுல ஒரு 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 கை அளவுக்கு நான் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கனோனே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste சோ நல்லா இது வதங்கிடணும். வதங்கனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஆட் பண்ணுங்க. இது நல்லா வதங்கிடுச்சுல. வதங்கனோனே ஒரு கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி கிளீன் பண்ணி அரிஞ்சு வச்சிருக்கிறது. ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டம்ளருக்கு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணாதது போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரம் வந்து நமக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு தக்காளி சின்னதா அரிஞ்சது தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்க்கிறேன். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் கர்டு நல்லா வதக்கிக்கணும். திரும்பவும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னே
நான் ஒரு கப் பிரியாணின்றனால ஒன்னே முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னே உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அரிசி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ அரிசி சேர்க்குறோம். தண்ணி கொதிச்சோன்னே சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக 7 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் கேஸ் போனோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே அந்த மேலே அந்த பச்சை மிளகாய் இருக்கும் அதை எடுத்துட்டு கிளறணும். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 7 மினிட்ஸ் கழிச்சு நான் ஆஃப் பண்ணி இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் பச்சை மிளகாய் வந்து மேலாப்லே இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துடணும் கிளறதுக்கு முன்னாடி. எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டுறணும். சூப்பரான ராஜ்மா பிரியாணி ரெடி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.